ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோக ஆதாரம் எப்படி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனாக மிக்ரேட் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உத்தியோக ஆதாருக்கு வந்து பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து மாற்றிட்டதால் இப்போ நம்ம உத்தியோக ஆதார்லேருந்து உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனாக வந்து மாற்றி ஆகணும். கட்டாயம் வந்து மாற்றி தான் ஆகணும். இப்போ நீங்கள் உத்தியோக ஆதார் நம்பர் உங்ககிட்ட இல்லைனா அதையும் நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி எடுக்கிறது, தென் எப்படி இதை மிக்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓ பண்ணிங்க, அதில் போயிட்டு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஃபஸ்ட் நமக்கு உத்தியோக ஆதார் நம்பர் வேணும், அதுக்கு நீங்கள் பிரிண்ட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் கடைசியாக இருக்குது பாருங்கள், ஃபர்கட் உத்தியம் யூஏஎம் நம்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் போயிட்டு நீங்கள் உத்தியோக ஆதார் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி கொடுக்க போகலாம், இல்லை இமெயிலுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் மொபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உத்தியோக ஆதார் அப்ளை பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துடவே போதும். ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். நீங்கள் எந்த நேமில் அப்ளை பண்ணீங்களோ அந்த நேம் இதில் வந்து காமிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் உத்தியோக ஆதார் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிரிண்ட் யூஏஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு உங்களுடைய காப்பி பண்ண யூஏஎன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கான உத்தியோக ஆதார் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா உங்கள் உத்தியோக ஆதாருக்கான நம்பர் ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து உத்தியோக ஆதார்லேருந்து உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றுன்னு பார்க்கலாம். ஸோ அகைன் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், யூ கேன் மிக்ரேட் டு உத்தியம் ரெஜிஸ்டர் அப்படின்னு பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஹேவிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் யூஏஎம் அப்படின்ற ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்கள் உத்தியோக ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி கொடுக்க போகலாம், இமெயில் ஐடிக்கான்னு கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். நீங்கள் உத்தியோக ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேலிடேட் ஆகிடுச்சு. அது கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மிக்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அகைன் கீழே வந்துட்டு வேலிடேட் பேன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. நீங்கள் ஆல்ரெடி பேன் நம்பர்லாம் வந்து என்டர் பண்ணிட்டுப்பீங்க. ஸோ இப்போ வேலிடேட் பேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கான பேன் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேலிடேட் ஆகிடும். அதுக்கடுத்து உங்ககிட்ட வந்து ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்கும். ஸோ இருந்தால் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய நேம் வந்து ஆல்ரெடி வந்துட்டுருக்கும். ஸோ அதிலே அதுக்கடுத்து அதுக்கே இருக்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துடுவீங்க. மேக்ஸிமம் இதில் நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதாலும் நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய சோஷியல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்ரலாக எஸ்சியா எஸ்டியா அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மேலா ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷனும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கே வந்து பார்த்தோன்னா நேம் ஆஃப் த என்டர்பிரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி உத்தியோக ஆதாரில் வந்ததால் இது அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ண இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கே வந்து பார்த்தோன்னா யூனிட் நேம் நம்ம வந்து ஆல்ரெடி என்டர் பண்ணியாச்சு. நீங்கள் வேறு ஏதாச்சும் யூனிட் நேம் ஆட் பண்ண போயிருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் யூனிட் கொடுத்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கே வந்து பார்த்தோன்னா அதாவது நீங்கள் யூனிட்டோட லொக்கேஷன் கேட்கும். ஸோ அந்த லொக்கேஷனுக்கான ஃபுல் அட்ரஸையும் நீங்கள் வந்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் டோர் நம்பர், அதாவது உங்கள் அந்த பிளான்ட் யூனிட் எங்கே இருக்கோ அதுக்கான ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கான வில்லேஜ் டவுனு, அந்த பிளாக் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, சிட்டி நேம் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, பின்கோட் என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்னன்ற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு ஆட் பிளான்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான பிளான்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அன்செக் வந்து கொடுத்துறேன், எனக்கு தேவையில்லைன்ட்டு. ஓகே, முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கடையோட அஃபிஷியல் அட்ரஸை இதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஆகணும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அட்ரஸ் ஆனால் வந்துருங்க. அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃப்ளாட் டோர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் டோர் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த வச்ச பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரீமிசஸ் பில்டிங் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய வில்லேஜ் டவுன் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் கேட்குறாங்க, அது தாலுக்கு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தாலுக்கு என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ரோட் நேம், ஸ்ட்ரீட் நேம் இந்த மாதிரி ஏதாச்சும் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி நேம் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய சிட்டி எதுவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் பின்கோடை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்தா போதும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும். இதில் வந்து நிறையா டிஸ்ட்ரிக் வந்து ஷோ ஆகும், உங்கள் டிஸ்ட்ரிக் இதில் எதுவோ அதை போய்ட்டு நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிடணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஷாப்கான அட்ரஸ் தான். ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14வது காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ரீவியஸாக ஏதாவது இஎம் டு யூஏஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் யூஏஎம்னு இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் யூஏஎம் செட் பண்ணி அந்த யூஏஎன் நம்பரை நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ஏ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பிளாங்காகவே வந்து விட்டுருங்க. ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய கம்பெனி வந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தெரியல, நீங்கள் தோராளமே கூட தாராளமாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இருக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் கமெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்தனா நோன் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் எஸ் கொடுத்து, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து என்டர் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் கமெண்ட்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து எடுத்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இயர் மந்த்து டேட்டு அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இதிலே போய்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு முடிச்சுனா அதுக்கடுத்த டீடெயில்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸாக நீங்கள் வந்து என்டர் பண்ண மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் அதில் உங்களுடைய பேங்க் நேம் வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் நேம் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க, ஷார்ட் ஃபார்மில் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்க. ஸோ உங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணி ஆகணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் ஆக்டிவிட்டி யூனிட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் மாரி பண்ணுறீங்களா இல்லை சர்வீசஸ் மாரி பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரியான சர்வீசஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் என்ஐசி கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் எந்த மாதிரியான கடை வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சர்ச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அது ரிலேட்டாக நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷோ ஆகும், அதில் போய்ட்டு கரெக்டாக உங்களுக்கான கடைக்கான என்ஐசி கோடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியல மேலே என்ஐசி கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோட் நம்பரை டைப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு பார்த்தோம் என்ஐசி 2 டிஜிட் கோட், என்ஐசி 4 டிஜிட் கோட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். அதுக்கடுத்து என்ஐசி 5 டிஜிட் கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். இதில் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஷாப் நேம் வந்து எது வருதோ அது ரிலேட்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறதா தான் நீங்கள் வந்து ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி இருந்ததே வேணும்னா ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆக்டிவிட்டி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, அதர்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் மாரி கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தா அதில் இந்த இன்ஃபர்மேஷனையும் ஃபெச் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2018-2019 எவ்வளோ வந்து இது பண்ணிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ பிலியும் அதுமாரி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் லெவலில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இ மார்க்கெட் ஜெம் போர்ட்டல் இருந்து பார்த்தீங்கன்னா டிஆர்இடிஎஸ் போர்ட்டலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண விரும்பலான்னு வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துவாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ஃபைனல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சாவையும் கரெக்டாக வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவான்னு கேட்கும். ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டா போதும், உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்பர் வந்து உங்களுக்கு என்டர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு வச்சு உங்களுக்கான நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாங்க. இதான் உங்களுடைய உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான நம்பர். இந்த நம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கான ஒரு பிரிண்ட்டு மாரி வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிரிண்ட் வரும், அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க.
ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த பிரிண்ட் வரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 week கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.